ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்துட்டு ஸ்வீட் சாப்பிடலாமா இல்லை காரம் சாப்பிடலாமா அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டாபிக் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஸ்வீட் சாப்பிடலாமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இப்போது வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜெஸ்டிஷனல் டயபெட்டிக், அதாவது பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வர சுகர், ஓகேங்களா? ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போது வந்து வந்துட்ருக்கு, ஓகேங்களா? ஸோ இதனால் என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெலிவரி டைம் வந்து ஒரு சில காம்ப்ளிகேஷன் வரலாம். அண்ட் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தை வந்து ஒன்று பெரிய பாப்பாவாக பிறப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப குட்டியாக பாப்பாவாக பிறப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத வந்து நீங்கள் மெடிசன், இன்சுலின் இந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹையாகிடுச்சு சுகர் அப்படின்னா எடுக்க வேண்டியது வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா சுகர், சர்க்கரை சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக வந்து சாப்பிட்றத வந்து தவிர்த்துருங்க. ஸோ உங்களுக்கு சர்க்கரைக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை இருக்குல்லையா, ஸோ அதில் வந்துட்டு ஒரு அரை சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸ்வீட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸ்வீட்ஸ்க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பொறி உருண்டையோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு கடலைப்பருப்பி, வேர்க்கடலை பருப்பி இல்லைன்னா உடச்சு கடலை உருண்டை இந்த மாதிரி வந்து வெல்லம் சேர்த்த உணவாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒயிட் சுகர் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த கடையிலெலாம் வாங்குகிற ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து அதிகமாக அந்த டயபெட்டிக் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறது, அதாவது பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சியில் எதுனா காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு, அதாவது பார்த்திங்கன்னா ட்வின் பேபி இருந்துச்சுனாலோ இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்விக்கல் ஸ்டிச்சஸ் போட்டிருந்தாலோ இல்லைனா வந்து நீங்கள் ரொம்ப வீக்காக இருந்தாலோ பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்துட்டு நீங்கள் ரொம்ப வேலையெல்லாம் செய்யக்கூடாது, கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஜெஸ்டிஷனல் டயபெட்டிக் வந்து வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டயபெட்டிக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி கூட வந்துட்டு கண்டினியூ ஆகுது, ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட் வந்து தாராளமாக வந்து ஹெல்த்தியான ஃபுட் எல்லாமே சாப்பிடலாம். ஸோ அதில் நோ ப்ராப்ளம். பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்வீட்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி வெல்லம் இந்த மாதிரி உணவு வந்து கொஞ்சம் அது கூட அதிகமாக சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு டயபெட்டிக் வந்துருச்சு, ஜெஸ்டிஷனல் டயபெட்டிக் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இது கண்டினியூ ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரம் எடுத்துக்கலாம். ஸோ காரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து தாராளமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ரொம்ப ஸ்பைசஸ் வந்து ஓவராக இருக்கிற மாதிரி சாப்பிடாதீங்க. ஏன்னா வந்துட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து நெஞ்சு எரிச்சல் அப்படின்றது வந்து வரும். ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி காரம் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ஓவராக வந்து அசிடிட்டி மாதிரி ஆகிடும், உங்களுக்கு அடுத்த ஃபுட்டு வந்து எதுவும் சாப்பிட பிடிக்காது, நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காரம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பாடி அதிகமாக ஹீட் ஆகக்கூடாது. ஸோ இது காரம் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு பாடி வந்து அதிகமாக ஹீட் ஆகும், அதனால் பார்த்தீங்கன்னா காரம் வந்து ஓரளவு கம்மியாக வந்து சாப்பிட்டுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ப்ரெக்னென்சிக்கு பார்த்தீங்கன்னா பைல்ஸ் பிரச்சனை வரும், அதாவது பார்த்திங்கன்னா குழந்தை வெயிட் போட போட வந்து பார்த்திங்கன்னா பைல்ஸ் மாதிரி வந்து பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா காரம் சாப்பிடுங்க, வீட்டில் நீங்கள் ஃபுட் வந்து வீட்டில் செய்கிற ஃபுட்டில் வந்து காரம் வந்துட்டு சாப்பிடுங்க. பட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவாக வந்து சாப்பிட்டுக்கோங்க, ரொம்ப ஓவரான ஃபுட் வந்து காரமான ஃபுட் சாப்பிடாதீங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஃபுட், முக்கியமாக வந்து அவுட் சைட் ஃபுட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவுட் சைட் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா அஜினோமோட்டோஸ், நிறையா ஸ்பைசஸ் இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒத்துக்காது. நார்மலாக இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா, நம்மளே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஒரு டைம் வந்துட்டு நம்ம அவுட் சைடில் என்ன ஃபுட் சாப்பிட்டோம்னா செட் ஆகாமல் டயோரியா இல்லை வாமிட்டிங் இந்த மாதிரிலாம் வருது இல்லையா. ஸோ இதே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்துச்சுன்னா என்னாகும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேஷன், கொஞ்சம் பிரச்சனை வரும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது உங்களுக்கு வந்து வாமிட்டிங்கோ டயரியோ வந்து கொஞ்சம் பிரச்சனையாகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா காரமான உணவு அண்ட் பார்த்திங்கன்னா வெளியில் வாங்கி சாப்பிட்ற உணவு வந்து
அவாய்ட் பண்ணிவிடுங்க. வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்லாம் வந்து நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து ரொம்ப ஹெல்தி கிடையாது. அஜினோமோட்டோலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து கெடுதல் உடம்புக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவுட் சைடு உணவு வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து தவிர்த்துருங்க. அவுட் சைடு உணவு சாப்பிடலாம், அது அவுட் சைடு உணவுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோம்மேட் உணவாக கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து வேக வச்சு கொடுப்பாங்க, வேர்க்கலை வந்து வேக வச்சு விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி உணவு வந்து நீங்கள் சாப்பிடலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு அந்த கிழங்குலாம் வந்துட்டு வேக வச்சு விற்பாங்க வெளியிலேயே, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் நிறைய ஸ்பைசஸ், நிறைய மசாலா, அந்த பீஸா, பர்கர், இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கடையில் வாங்குறத வந்து தவிர்த்துருங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாமிட் வருது அப்படின்றதுக்காக இந்த சோடா இல்லைன்னா செவன் அப்பு இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வாங்கி குடிக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க, ஓகேங்களா? ஸோ ஏன்னா அதில் வந்து கேஸ் இருக்குன்றனால ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க குடிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு அது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க. இந்த ஃபேண்டா இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கலருக்கு கூட வந்துட்டு கலர் அந்த கலர் வரத்துக்கு கூட நிறைய வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிடாதீங்க. மேகி சாப்பிடவே சாப்பிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ மேகிக்கு பார்த்தா நீங்கள் வேணால் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து வீட்லேயே வந்து நூடுல்ஸ் கிடைக்குது இல்லையா, ப்ளெயின் நூடுல்ஸ், அது வாங்கி நீங்கள் வீட்லேயே வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சாப்பிடலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் தண்ணி, ஓகேங்களா? தண்ணி வந்துட்டு நிறையா குடிங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் வரதா செய்யும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது. ஆனால் வந்து தண்ணி எவ்வளோ குடிக்கிறீங்களோ அவ்வளோ வந்து உங்கள் பாடி ஹீட் ஆகாது, ரொம்ப நல்லது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு, அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க. நீர் சத்து அதிகமாக உள்ள காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கோங்க. டெய்லி இல்லைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஈவினிங் போல் ஒரு சுண்டல் செய்யுங்க, இல்லைனா ஒரு நாள் சூப் செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் வந்து நீங்கள் வீட்லேயே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உணவாக வந்து இது ஹெல்த்தியாக இது ஹெல்த்தியான்றதை பார்த்து பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வயிற்றில் உள்ள பாப்பாக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு எல்லாமே வந்து ஹெல்த்தியாக போய் சேரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முதல் 3 மாதம் வந்துட்டு அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்க மாட்டீங்க, வாமிட் வருது அப்படின்றதுக்காக வந்து ஃபுட் சாப்பிட மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்காதிங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Day 1லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட ஹார்கன்ஸ்லாம் வந்து வளரும், ஓகேங்களா? 1st 3 மந்த் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட உள்ளுறுப்புலாம் வளரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ஆரோக்கியமான உணவு நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் வந்து குழந்தையோட உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக வளரும். உங்கள் குழந்தையும் பார்த்தீங்கன்னா அழகாக இருப்பாங்க. அழகு மீன்ஸ் குழந்தைனாலே அழகு தான், அதாவது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான அழகில் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை, டேக் கேர்.